இந்த பாத்துக்கோங்க, இது வந்து நம்ம போன வீடியோல வந்து மசாலா அரைச்சோம்ல வறுவல் மசாலா, நான் கூட சொன்னேன்ல பாவக்காய் மீன் கத்திரிக்காய் இந்த மூணுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இதை வச்சு குழம்பு வைக்கலாம். அது எப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இதில் ஒரு ஒரு பார்ட் கொஞ்சமாக மட்டும் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு மூணு தக்காளி நான் வந்து வதக்கி வச்சுருக்கிறேன், அதை வந்து அதை அதிலே போட்டிருங்க. எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கேன். சைடில் கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சுக்குவாங்க குழம்புக்கு போடுறதுக்காக. நம்ம மீனோட தலை வால் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் குழம்புல போடுறதுக்காக. நெக்ஸ்ட்டாக ஒரு ரெண்டு பீஸும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த வறுவல் மசாலா கூட அந்த வதக்குன தக்காளி போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இதுதான் வந்து அந்த குழம்பு கூட மசாலா. பாருங்கள் அரைச்சிட்டோம். இது வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு காய வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டு வெடிக்க வச்சுருங்க. கடுகு பொரிஞ்ச பிற்பாடு இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த மீனோட தலை வரலை எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டுருங்க. ஆல்ரெடி மசாலாவில் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். எவ்வளோ தடவை வணக்கணும் அவ்வளோதான் பண்ணி வேணும். ரொம்ப சாந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சாமி வந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் சுடி தண்ணி, இப்போ அந்த கரைச்சி வச்ச பொடி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மசாலா அரைச்சது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த மிக்சர்லேயே கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டேன். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இதுனா எவ்வளோ நேரம் வேணும்? 10 நிமிஷம். ஒரு கொதி வந்துட்டா சரி. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. லேசாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். குழம்பு இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சுன்னா குழம்பு ரெடின்னு அர்த்தம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. நல்லா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் நல்லா இருக்கு.